மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருக்குறள் இயல் ஆறிலே இடம்பெற்றுள்ள வாழ்வியல் இலக்கியமான திருக்குறள் என்னும் நீதி நூல்களை பற்றிய கருத்துக்களை இந்த வகுப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் நீதி நூல்களிலேயே முதன்மை நூலாக கருதப்படுகின்ற திருக்குறள் பற்றிய குறிப்புகளை இயல் மூன்றில் உள்ள திருக்குறள் பகுதியை பார்க்கும் பொழுது நாம் அறிந்திருப்போம் அதில் திருக்குறள் பற்றிய நூற்குறிப்பையும் ஆசிரியர் குறிப்பையும் திருக்குறளினுடைய சிறப்பையும் திருக்குறள் பற்றிய பெருமையைக் கூறும் திருவள்ளுவ மாலை என்னும் நூலை பற்றியும் நாம் அறிந்திருப்போம் இன்றைய வகுப்பில் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள இருபது குரல்களில் பல்வேறு வகையான அதிகாரங்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குரல்கள் இருபது குரல்கள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது அதில் அமைச்சு என்ற அதிகாரத்தில் நான்கு குற்பாக்களும் பொருள் செயல் வகை என்னும் அதிகாரத்தில் ஐந்து குட்பாக்களும் கூடா நட்பு என்னும் அதிகாரத்தில் ஒரு குரட்பாகவும் பகைமாச்சி என்ற அதிகாரத்தின் கீழ் இரண்டு குட்பாக்களும் குடி வகை என்னும் அதிகாரத்தின் கீழ் இரண்டு குரட்பாக்களும் நல்குறவு என்னும் அதிகாரத்தின் கீழ் ஒரு குரட்பாவும் இரவு என்னும் அதிகாரத்தின் கீழ் இரண்டு குட்பாக்களும் கயமை என்னும் அதிகாரத்தின் கீழ் மூன்று குரட்பாக்களும் ஆகிய மொத்தம் இருபது குட்பாக்கள் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது ஏற்கனவே திருக்குறள் பற்றிய குறிப்புகள் எல்லாமே நம்ம பார்த்ததுனால இப்போ நேரடியாக அமைச்சு என்ற அதிகாரத்தின் கீழ் அமைந்த அந்த நான்கு குற்பாக்களினுடைய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம் மாணவர்களே அமைச்சு என்னும் அதிகாரம் திருக்குறளில் அறுபத்தி நான்காவது அதிகாரமாக இடம்பெற்றுள்ளது இதில் ஒரு அமைச்சனினுடைய இயல்பை பற்றி அதாவது ஒரு அமைச்சருக்குண்டான இலக்கணம் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும் பழைய காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு தேவையான அமைச்சர்கள் அமைச்சரவை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்திலையும் அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அமைச்சர்கள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்திலும் இருக்காங்க அதாவது முதன்மை அமைச்சருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பதற்கு அமைச்சர்கள் பயன்படுவார்கள் அப்போது அத்தகைய அமைச்சரனுடைய இலக்கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் பத்து குற்பாக்கள் அமைஞ்சிருக்கும் நமக்கு பாடப்பகுதியாக நான்கு குட்பாக்கள் இடம்பெற்றிருக்கு அதில் முதல் குரல் ஒரு அமைச்சனுடைய இயல்பை பற்றி கூறும் குரலாக அமைந்துள்ளதை இப்போ பார்க்கலாம் முதல் குரல் அமைச்சனின் இயல்பு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு இந்த குரலாக அமைச்சனுடைய இயல்பை மிக அழகாக சொல்லியிருப்பார் வள்ளுவர் அதாவது கருவியும் நம்ம ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கருவியும் காலமும் அந்த செயலை செய் செயல்படுத்துவதற்குண்டான ஏற்ற காலமும் செய்கையும் அந்த செயலினுடைய தன்மை நாம் செய்யப்போகின்ற அந்த தொழிலினுடைய தன்மை அப்படின்னு சொல்லுவோம் செய்யும் அருவினையும் நாம் செய்கின்ற அந்த அரிய வினையும் செய்கின்ற முறையும் மாண்டது அமைச்சு இது எல்லாத்தையும் அறிந்து அத்தகைய நாம் செய்ய போகின்ற அந்த அரிய செயலை செய்பவரே அமைச்சராவார் அப்போ ஒரு அமைச்சனுடைய இயல்பு அப்படிங்கிறது ஒரு செயலை செய்வதற்கு தேவையான அந்த கருவியும் சரி அதை செயல்படுத்துவதற்குண்டான ஏற்ற காலமும் அந்த செயலினுடைய தன்மை எவ்வாறு உள்ளது என்பதையும் அதை செயல்படுத்துவதற்குண்டான அந்த செய்யும் முறை ஆகியவற்றையும் அறிந்து ஒரு செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சருக்குண்டான இயல்பை பற்றிய இலக்கணத்தை இந்த குரலின் மூலமாக ஒருவர் மிக அழகாக சொல்லியிருப்பார் பாருங்க மறுபடியும் இந்த குரலை பார்க்கலாம் அருவினையும் சாரி கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு இதற்குண்டான பொருள் தொழில் செய்வதற்கு தேவையான கருவி அதற்கு ஏற்ற காலம் செயலின் தன்மை செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சராவார் அடுத்த குறிப்பாக அமைச்சனுடைய அந்த பண்பை பற்றி இந்த குரலை அழகாக சொல்லியிருப்பார் அவருடைய தன்மை அதாவது அமைச்சனுடைய தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த குரலை சொல்லியிருப்பார் பாருங்க வன்கண் குடிக்காத்தல் கற்று அறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு வன்கண் குடிக்காத்தல் கற்று அறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு வன்கண் அப்படின்னால தெரியும் மிகுதியான மன வலிமை அப்படின்னு சொல்லுவோம் வன்கண் அப்படிங்கிறது மிகுதியான மன வலிமை குடி காத்தல் அப்படிங்கிறது குடிமக்களை காத்தல் தன் நாட்டின் கீழ் இருக்கின்ற அந்த குடிகளை குடிமக்களை காத்தல் கற்று அறிதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நூல்களை கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல கற்று அறிதல் அப்படிங்கிறது அரசன் செய்கின்ற அந்த ஆட்சி முறைகளையும் கற்று அறிந்து கொள்வதோடு நூல்களையும் கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களையும் கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் ஆழ்வினையோடு ஆழ்வினை அப்படிங்கிறது நீங்கள் கடந்த இயல் மூன்றில் இடம்பெற்றிருக்கிற பெற்றிருக்கிற திருக்குறள் பகுதியிலேயே ஆழ்வினையுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் பெற்றிருக்கும் இப்போ ஆழ்வினை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் விடாமுயற்சின்னு சொல்லுவோம் ஆழ்வினை அப்படிங்கிறது விடா விடாமுயற்சி இப்போ ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்போ மேற்கண்ட இந்த ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சருடைய அந்த தன்மை பற்றிய இந்த குரலில் அழகாக சொல்லியிருப்பார் பாருங்க வன்கண் குடிக்காத்தல் கற்று அறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு வன்கண் அப்படின்னா மனவலிமை குடிக்காத்தல் அப்படிங்கிறது தன்னுடைய நாட்டினுடைய குடி காத்தல் கற்று அறிதல் அப்படிங்கிறது அந்த ஆட்சி முறைகளை கற்றல் மற்றும் நீதி நூல்களையும் கூட நன்கு கற்றறிதல் ஆழ்வினை அப்படிங்கிறது விடாமுயற்சி ி இந்த ஐந்தும் சிறப்பாக அமைச்சர் அமைச்சராவார் அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சனுடைய தன்மை பற்றி இதில் சொல்லியிருப்பார் அடுத்த குறிப்பாக ஒரு அமைச்சனானவன் நுண்ணறிவையும் நூலறிவையும் உடையவனாக திகழ வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகின்ற ஒரு குறிப்பாக இதில் இடம்பெற்றிருக்கு மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை மதிநுட்பம் அப்படிங்கிறது நம்முடைய நுண்ணறிவு அதாவது இயற்கையாகவே இடம்பெற்றிருக்கிற அந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் நூலோடு உடையார்க்கு நூலோடு அப்படிங்கிறது நூலறிவும் பாடநூல்களை கட்டறிந்து அந்த அறிவுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த இயற்கையாக இடம்பெற்றிருக்கின்ற அந்த நுண்ணறிவும் அதோட நூலறிவும் உடைய அந்த அமைச்சர்களுக்கு முன் அது அதிநுட்பம் எந்த ஒரு நுட்பமான சூழ்ச்சிகளும் கூட முன் நிற்பவை யாவலா அப்படிங்கிறாரு அதாவது சூழ்ச்சிகள் எல்லாமே அத்தகைய அமைச்சர்களுக்கு முன்னாடியே எத்தகைய அமைச்சர்கள் அதாவது இயற்கையான அந்த நுண்ணறிவியும் சரி நூலறிவியும் உடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி அத்தகைய எந்த விதமான அந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் கூட நிற்க முடியுமா நிச்சயமாக நிற்க முடியாது எந்த சூழ்ச்சியும் அத்தகைய சிறப்பான அமைச்சர்களுக்கு முன்னாடியே நிற்க இயலாது அப்படிங்கிறத இந்த குரலை சொல்லியிருப்பார் அது மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை பொருள் பாருங்க இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும் அப்படின்னா எந்த விதமான சூழ்ச்சியும் நிற்க இயலாது அப்படிங்கிறத இந்த குரல் மூலமாக சொல்லிடுவார் சொல்லியிருக்காரு அதாவது நுண்ணறிவும் நூலறிவும் உடையவனே அமைச்சனாவான் அப்படிங்கிறத இந்த குரல் நமக்கு சொல்லியிருக்கும் அடுத்து அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற கடைசியை குறிப்பான் ஒரு அமைச்சனானவன் உலகத்தினுடைய இயல்பை அறிந்து கொள்வது இப்போ உலகத்தினுடைய இயல்பை அறிபவரே அமைச்சனாவான் அப்படிங்கிற அந்த இலக்கணத்தை இந்த குரன் மூலமாக சொல்லியிருப்பார் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் அப்படிங்கிறது நூலறிவு நாம் செயற்கையாக நாம் அறிந்து கொண்ட அந்த நூலறிவு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒரு செயலை செய்வதற்கு அந்த உரிய முறைகளை நம்ம அந்த நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படிங்கிறது உலக நடைமுறைகள் அறிந்து செயல் அப்போ உலகியல் நடைமுறைகளையும் கூட நம்ம அறிந்து செயல்பட வேண்டும் அப்போது ஒரு செயலை செய்வதற்கு தேவையான அந்த முறைகளையும் கூட நம்ம புத்தகத்தின் மூலமாக நூல்களின் மூலமாக அறிந்திருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்குண்டான அந்த உலகியல் நடைமுறைகளையும் உலகியல் கூறுகளையும் நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுபவரே ஒரு மிகச் சிறப்பான அமைச்சனாக திகழ முடியும் அப்படிங்கிறத இந்த குரல் மூலமாக உள்ளவர் சொல்லியிருப்பார் பாருங்கள் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் இந்த குறிப்பாவானது நமக்கு மனப்பாடப் பகுதியாக இடம்பெற்றிருக்கு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல் ஒரு செயலை செய்வதற்கு உரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் இப்போ அமைச்சனுடைய இலக்கணமாக பத்து குட்பாக்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் நமக்கு பாடப்பகுதியாக நான்கு குட்பாக்கள் இடம்பெற்றிருக்கு அதனுடைய கருத்துக்களை இப்போ நம்ம பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து பொருள் செயல் வகையில் இடம்பெற்றிருக்கின்ற மூன்று குரட்பாக்களை இப்போ பார்க்கலாம் பொருள் வகை அப்படிங்கிறது ஒரு பொருளை செய்யும் முறை அப்போ ஒரு பொருளை ஈட்டுவதும் அதை காப்ப காப்பதுமான அத்தகைய செயல் முறைகளை குறித்து வள்ளுவர் கூறும் இலக்கணம் யாது அப்படிங்கிறத இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்தும் அதில் இடம்பெற்றிருக்கின்ற மூன்று குட்பாக்களில் முதல் குரட்பாக பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் மாணவர்களே இதுவும் நமக்கு மன மனன குரலாக இடம் பெற்று இருக்கு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள்னா தெரியும் செல்வம் அப்போ பொருள் அல்லவரையே பொருளாக செய்யும் பொருள் அல்லாதவரையே அதாவது நம்ம ஒரு பொருளாக ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரையும் நமக்கு தெரியும் நம்முடைய சமுதாயத்திலேயே நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்போம் அதாவது இந்த ஊர்லேயே ஒரு பொருட்டாக கூட மதிக்க தகாதவரையும் கூட பொருளாக செய்யும் பொருளாக அப்படின்னா மதிப்பு உடையவராக செய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா பொருள் அல்லது இல்லை பொருள் அதாவது பொருளுக்கு நிகராக இந்த உலகத்தில் சிறந்த ஒரு பொருள் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இதையே ஒவ்வையார் கூட ஒரு பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க கல்லாரே யாயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாள் வேண்டாள் மற்று ஈண்டெடுத்த தாயும் வேண்டாள் செல்லாது அவன் வாயில் சொல் அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக கல்லாதவராக இருந்தாலும் சரி உலகத்தார் அல்லது உலக மக்கள் எல்லாருமே அந்த மனிதரை ஒரு பொருட்டாக மதிக்கலை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல ஆனால் அவரிடம் பொருள் இருந்தால் கைப்பொருள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததுன்னா அவனை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லா மக்களும் மதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான செய்தியை இந்த பாடல் மூலமாக ஒளவையாரும் இந்த குரட்பாக்கின் மூலமாக வள்ளுவரும் வலியுறுத்தியிருப்பாங்க அதான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்பு உடையவராக செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வம்தான் அந்த செல்வத்தை தவிர உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு அடுத்து குறிப்பா அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் மனர்களே திருக்குறள் அப்படிங்கிறது மூன்று பால்களை கூறுகின்ற நூல் அதாவது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் நமக்கு தெரியும் இந்த குரலில் மூன்று பால்களையும் பற்றி கூறியிருக்கார் பாருங்க அதாவது அறமும் இருக்குது இன்பமும் இருக்கும் பொருளும் இருக்கும் அழகான குரல் அறன் ஈனும் அப்படின்னா அறத்தையும் ஈனும் அறத்தையும் தரும் இன்பமும் ஈனும் இன்பத்தையும் தரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் திறன் அறிந்து சரியான அந்த முறையை அறிந்து தீதின்றி தீது இல்லாமல் தீமை இல்லாமல் தீமையற்ற அந்த வழியில் நாம் சேர்த்த பொருளானது ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம ஒரு பொருளை ஈட்டணும் அப்படின்னா தவறான வழியிலையும் ஈட்டக்கூடாது பிறருக்கு எந்த விதமான ஒரு தீங்கையும் இழைக்காமல் அத்தகைய பொருளையும் ஈட்டணும் நமக்கே தெரியும் தவறான வழியில் ஈட்டிய பொருளுக்கு நிச்சயமாக நமக்குள்ளேயே ஒரு பயம் உண்டாகும் அப்போ அத்தகைய பயம் இருந்தாலே அறமும் இருக்காது இன்பமும் இருக்காது இன்பம் நிச்சயமாக இருக்காது அதில் தான் சொல்கிறாரு இந்த குரட்பாக்கில் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளானது அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அதாவது சரியான முறையை அறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருளானது ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படிங்கிறாரு அடுத்து குறிப்பா அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் இப்போ அருள் அன்பு அப்படிங்கிறாங்க மற்றவரிடம் அந்த அருளும் சரி அன்பும் சரி அருள் அன்ப இல்லாமல் நாம் ஈட்டும் பொருளை புல்லார் விடல் அதாவது வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மளால் என்ன பண்ணோம் நீக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறாரு சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் நம்ம வாங்குகின்ற அந்த பொருளை இரக்கமும் அன்பும் இல்லை என்றால் அந்த பொருளை அவர்கள் பற்றாமல் நீக்கி விடுவர் நமக்கே தெரியும் அதே மாதிரி தான் மற்றவர்களிடம் இருந்து நம்ம பெறுகின்ற அந்த பொருளானது அவர்களுடைய அந்த இரக்கமும் அன்பும் இல்லாமல் நமக்கு கிடைக்கின்ற அத்தகைய பொருளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த நீதியை இந்த குட்பாவின் மூலமாக ஒருவர் சொல்லியிருப்பார் அடுத்த குட்பா பாருங்கள் மனப்பாட குரலாக இடம் பெற்று இருக்கு குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை தன்னுடைய கைப்பொருளை கொண்டு செய்கின்ற அந்த செயலை பற்றி இந்த குரலை சொல்லியிருப்பார் குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் குன்றுன்னா தெரியும் மலை குன்று ஏறி மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு நாம் யானை போரை காண்பது அப்படிங்கிறது ஒரு மிகுதியான பாதுகாப்பை நமக்கு தரும் அதாவது மிகப்பெரிய பலம் புரிந்தியாக யானைகள் சண்டையிடும்போது நம்ம பக்கத்தில் நிற்க முடியாது பயம் இருக்கும் நமக்கும் பாதுகாப்பு இருக்காது நிச்சயமான பாதுகாப்பு இருக்காது ஆனால் அத்தகைய அந்த யானை போரை மிகப்பெரிய மலையின் மீது ஏறி நின்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதைப் போன்றது தான் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை தன்னுடைய கைப்பொருளை கொண்டு ஒருவர் செய்யும் செயல் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது நம்ம எத்தகைய ஒரு செயலை செய்யும்போது கூட நம்மிடம் கைப்பொருள் இருந்து செய்யும் பொழுது இருக்கின்ற அந்த பாதுகாப்பு வேறானதாக இருக்கும் அது கைகூடினாலும் சரி தோல்வியடைந்தாலும் சரி இதுவே மற்றவர்களிடம் நம்ம கடனாக பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த செயலை செய்யும் பொழுது அதில் வெற்றி பெற்றால் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயம் அதில் அடைந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது இன்பத்தையும் அது தராது அந்த கடன்காரர்கள் எப்போ வேணாலும் நம்மிடம் வரலாம் அப்படிங்கிற அந்த பயமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்முடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்முடைய பொருளை கொண்டு நம்ம அந்த செயலை செய்வது தான் இது எதை போன்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மலை மேல பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது அப்படின்னு சொல்லி இந்த மிக அழகான ஒரு உவமையோடு இந்த குரலை நமக்கு சொல்லியிருப்பார் அடுத்து கடைசி குரட்பா பொருள் செயல் வகையில் நமக்கு படப்போதியாக இடம் இடம்பெற்றிருக்கின்ற ஐந்து குரட்பாக்களில் கடைசி குரட்பா செய்க பொருளை சிறுநர் செருக்கறுக்கும் எஃகு அதனீர் கூறியது எல் செய்க பொருளை சிறுநர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனீர் கூறியது எல் இப்போ செய்க பொருளை அப்படின்னா பொருளை செய்க பொருளை ஈட்ட வேண்டும் பொருளை சேர்க்க வேண்டும் அதுதான் செருனர் செருக்கு அறுக்கும் செருனர் அப்படிங்கிறவங்க பகைவர்கள் பகைவர்களுடைய செருக்கை அறுக்கும் அவருடைய ஆணவத்தை அறுக்கும் அவருடைய பகையை அறுக்கும் எஃகு அதனில் கூறியது எஃகுங்கிறது இந்த இடத்துல ஆயுதம் அதனில் கூறியது அதைவிட கூர்மையான ஆயுதம் அப்படிங்கிறது இல் இல்னா இல்லை அதை விட வேறு இல்லை எதை விட பொருளை விட அப்போ ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும் அந்த பொருள் தான் பகைவரையே வெல்லும் கூர்மையான ஆயுதமே தவிர அதை விட சிறந்த ஆயுதம் அப்படிங்கிறது வேறு இல்லை அடுத்து கடைசி குறிப்பா கூடா நட்பு நட்பிற்கு இலக்கணம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் கூடா நட்பு பற்றி வள்ளுவர்த்தனுடைய அதிகாரத்தின் கீழ் பத்து குட்பாக்களையும் சொல்லியிருப்பார் அதில் நமக்கு படப்பகுதியாக ஒரு குரல் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இப்போ தொழுத கையுள்ளும் அப்படிங்கிறாங்க தொழுத கையுள்ளும் இப்போ தொழுது நிற்கும் கையின் உள்ளும் அப்படிங்கிறாங்க இப்போ பகைவரனுடைய தொழுது நிற்கும் கையின் உள்ளும் படை ஒடுங்கும் படை ஒடுங்கும் அப்படின்னா அந்த பகையை வெல்லக்கூடிய அந்த கருவி கொலைக்கருவி அப்படிங்கிறது உடுங்கும் மறைந்திருக்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அது அழுத கண்ணீரும் அனைத்து அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் கூட நிறைய இது இருக்கும் அத்தகைய அந்த கொலை கொலைக்கருவி போன்ற அந்த வஞ்சகமானது மறைந்திருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படிங்கிற இந்த குரலில் சொல்லியிருப்பார் நம்ம துரோகம் வஞ்சகம் அப்படின்னு சொல்லணும்னு தெரியுமா அதை பற்றி தான் இந்த குரலை சொல்லியிருப்பார் அதாவது தொழுத கை உள்ளும் படையொடுங்கும் இப்போ பகைவரானவர் அந்த தொழுது நிற்கும் வணங்கி நிற்கின்ற அந்த கை கையினுடைய உள்ளும் அந்த நம்மை அழிக்கின்ற அந்த கருவியானது கொலை கருவியானது மறைந்திருக்கும் அதே போல தான் அவர் அழுத கண்ணீரனுடைய உள்ளும் வஞ்சகமானது மறைந்திருக்கும் என்பதையும் கூட நம்ம உணர வேண்டும் பெரிய புராணத்தில் கூட மெய்ப்பொருள் நாயனாரில் நம்ம பார்க்கலாம் இப்போ மெய்ப்பொருள் நாயனார சிவனடியார் வேஷம் அணிந்து வந்த முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கொள்ளுகிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் அதாவது சிவனடியார் வேஷம் அணிந்து வந்த முத்தநாதன் அப்படிங்கிறவர் மெய்ப்பொருள் நாயனாரை கொல்றாரு அப்படிங்கிற அந்த செய்தி பெரிய புராணத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த செய்தி இந்த குரலுக்கும் பொருத்த முடியதாக இருக்கு அதாவது தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படிங்கிறாரு அதை பகைவருடைய அந்த தொழுத தொழுத நிற்கின்ற அந்த கையின் உள்ளும் கூட அந்த கொலை கருவியானது மறைந்திருக்கும் அதே போல தான் அவர் அழுத கண்ணீருனுடைய உள்ளும் கூட வஞ்சகங்கள் நிறைய மறைந்திருக்கும் என்பதை கூட நம்ம உணர்ந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த அழகான ஒரு நீதியை இந்த குரலாக சொல்லியிருப்பார் மாணவர்களை இன்றைய வகுப்பில் நாம் அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்தில் நான்கு கொட்பாக்கலும் பொருள் செயல் வகையில் ஐந்து கொற்பாக்களும் நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழ் ஒரு கொட்பாவுமாக மொத்தம் பத்து கொட்பாக்களை நாம் அறிந்து கொண்டோம் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கின்ற மீதி பத்து கொட்பாக்களை அதாவது பகை மாச்சி மற்றும் குடிசெயல் வகை அதைத் தொடர்ந்து நல்குறவு இரவு கயமை என்ற அதிகாரத்தின் கீழ் அமைந்திருக்கின்ற அந்த பத்து கொட்பாக்களை பகுதி இரண்டாவதாக அதாவது திருக்குறள் பகுதி இரண்டில் அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி